ஹலோ ஃப்ரெண்ட், முருங்கைக்கீரை பொரியலுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம், சீரகம், பாசிப்பருப்பு, முருங்கைக்கீரை இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். முட்டையும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நிலக்கடைப்பருப்பை ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் வந்து பப்பாளி பழம், நெல்லிக்காய் ஜூஸ், நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை, தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு சாப்பாடும் வச்சிட்டேன். பீன்ஸ் பொரியலுக்கு பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி ரெண்டு விசில் விட்டால் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். சட்னிக்கு கொத்தமல்லி சட்னிக்கு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி கொத்தமல்லி சட்னி, இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணால் பசங்களுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். தோசை இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, கொத்தமல்லி சட்னி, எக்கு. லன்ச் பாக்ஸுக்கு தயிர் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், பீன்ஸ் பொரியல், மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு பலாப்பழம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பனானா சிப்ஸ், நேந்திரம் சிப்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முருங்கைக்கீரை, பப்பாளி, எக், நட்ஸ், குக்கும்பர், ஒரு பனானா, ஒரு கோவா. தேங்க்யூ, பாய்.